Hi friends, welcome to Bashaas Kitchen. Bashaas Kitchen la innikku oru vlog top video paaka porenga. Innikku indha vlog la nama enna paaka porom appdin paathinga naanga vande ipo Ramzan kondadradhukaga native polan plan pannirukom. So adha dhaan indha video la kuda share pannirken. Vaanga paakalam. இந்த வருஷம் ரம்ஜான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேட்டிவில் கொண்டாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நேட்டிவ் வந்து வீட்டுக்காரருக்கு திருவண்ணாமலை. ஸோ அங்கே தான் போய் நாங்கள் ரம்ஜான் கொண்டாட போகிறோம். ரெண்டு வருஷமாகவே நாங்கள் ரம்ஜான் கொண்டாடவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து என் வீட்டுக்காரரோட பாட்டி இறந்து போயிட்டாங்க கரெக்டாக ரம்ஜான் சமயத்தில். அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் லாக்டவுனில் இருந்தோம். அதனால நாங்கள் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரம்ஜான் கொண்டாடியே. அதனால் வந்து இப்போ இந்த தடவை வந்து நம்ம நேட்டிவ் போய் ரம்ஜான் கொண்டாடலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரம்ஜானுக்கு இந்த தடவை நான் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கலை. ஏன்னா பாப்பா பர்த்டேக்கு நான் நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டேன் அப்படின்றதுனால. ஸோ இந்த ட்ரெஸ் தான் ரம்ஜானுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். பட் அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதனால வந்து அதை பிரித்து விட்டுக்கிட்டு இருந்தேன். நாங்கள் இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 27வது நாள் நோன்பு. ஸோ இன்றைக்கி காலையிலே நாங்கள் வந்து எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருந்தோம், எப்படி வந்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சமையலும் செஞ்சுட்டு எல்லாம் பேக்கிங்லாம் முடிச்சிட்டோன்னா நம்மளை கிளம்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. ஸோ அதனால் நான் இன்னும் பேக்கிங் கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அதை தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருந்தோம். காலையில் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் எப்போயுமே. ஏன்னா வந்து ருட்டீனாக வந்து நாங்கள் எந்திரிக்கும் போதே பாப்பாவும் எந்திரிச்சிருவா, அதனால் அவளும் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சா. அவளுக்கு இதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் வந்து சாப்பாடு கொடுக்கணும், பட் இப்போ தான் எந்திரிச்சா அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அப்பா கூட விளாண்டுட்டுருக்கா. ஸோ இப்போ தான் எங்கள் வீட்டில் காஃபி டீ எல்லாம் ஆகுது. நான் வந்து காஃபி குடிப்பேன், வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் டீ குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி லன்ச்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கும்போதே எதேச்சே வந்து பாப்பா வந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தா. ஸோ திடீர்னு இந்த மாதிரி டக்குன்னு கையை விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. எப்பயுமே பிடிச்சிட்டே தான் நடப்பா, திடீர்னு இப்படி பிடிக்காமலே திடீர்னு நடந்தோடனே ஒரே சர்ப்ரைஸே ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாயிருச்சு. அது எதேச்சே அந்த வீடியோவில் வந்து கேப்சரும் பண்ணிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு எலும்பு குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். ஸோ ஒரு 200 ரூபாய்க்கு வந்து எலும்பு தனியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை மட்டும் போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால. ஒரு இதில் வந்து முட்டை அவிஞ்சிட்ருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா தான் நான் வந்து பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தடவை நான் ஷாப்பிங்லாம் அவ்வளோவா பண்ணலை. பாப்பா பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ணதோட சரி, ஏன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸே வந்து நான் இப்போது 2-3 ட்ரெஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது என்கிட்ட. ஸோ அதுதான் வந்து ரம்ஜானுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பாப்பா இந்த பக்கம் வந்து அவங்க பாட்டி கூட விளாண்டுக்கிட்டு இருந்தா. வந்து சேரில் காலை வச்சு வச்சு ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு நான் வந்து சூச்சு டிவி போட்டு விட்டுருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டே விளாடுவா. நம்ம சமைக்கும்போது நான் கொஞ்சம் அவளை டைவெர்ட் பண்ணிடுவேன், ஏன்னா அவளை கையில் வச்சுட்டு நம்ம சமைக்கக்கூடாது, ரொம்ப ரிஸ்கியான ஜாப் அது. அதனால் நான் சமைக்கிறோம் அப்படின்னா வந்து என்ன செய்வேன்னா கொஞ்சம் அவளை வந்து டிவி பார்க்குறதுக்காக வாக்கரில் உட்கார வச்சுருவேன். அப்படி இல்லை நான் வந்து அவளை வந்து வேறு ஏதாச்சும் விளையாட விட்டுருவேன். பாப்பாவோட ஃபேவரட் பெட்டு வந்து இதுதான், கடுத்கட்ச். இது பேர் வந்து கடுத்கட்ச். இது வந்து பார்த்திங்கன்னா அவள் பாப்பா வந்து பக்கத்தில் வந்து நின்னாலே அது கீழே இறங்கி வந்து அவள் கூட விளாட ஆரம்பிச்சிருப்பாருங்க, எப்படி கையை கடிக்கிறதுக்கு விளாட்றதுக்கு வருதுன்னு. இந்த மாதிரி தான் இதேச்சியாக வந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கும் போதே திடீர்னு வந்து பாருங்கள் கையை விட்டுட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இது மாதிரியான ஒரு ப்ரெஷஸான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இது இதேச்சே நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ. அண்ட் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு வாரமாகவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நடக்கிறதுக்கு, பட் எதேச்சியாக வந்து இன்றைக்கி நடந்துட்டா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதை வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட கையில் கேமரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச்செல்லாம் வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, பிரியாணி எதாமுக்கு ஏற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ரெண்டு நாள் முன்னாடியே வந்து தேவையானதெல்லாம் நான் துணியெல்லாம் துவச்சி வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து கிளம்புற அன்னைக்கு துணி துவச்சோம், அப்புறம் காய வச்சு அப்புறமா தான் எடுத்து வைக்க முடியும். அதனால் டூ டேஸ் முன்னாடியே நான் துணியெல்லாம் வந்து பாப்பாவுக்கு தேவையானது எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது தடவை நாங்கள் ஷாப்பிங் பண்ணலை அப்படின்றதுனால ரஃபாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என் பாப்பாக்கெலாம் நிறைய ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ஏன்னா பாப்பாக்கு வந்து நாங்கள் இப்போ நாகூருக்கு போய் மொட்டையும் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டு அங்கேருந்து நாகூருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வர்ற வாரத்தில் வந்து நாகூர் வ்ளாக், அதுக்கப்புறமா வந்து ரம்ஜான் வ்ளாக் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து கனெக்டடாகவே இருங்க. இப்படி தான் வந்து என்னோடய இந்த நாள் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரம்ஜான் எப்படி கொண்டாடணும், அப்புறம் நாகூரில் பாப்பாங்க மட்டும் எப்படி எடுத்தோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான வ்ளாக் வீடியோஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.